ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் திருநெல்வேலி வந்துட்டேன். பாருங்கள், இருட்டு கடல்வா பஸ் ஸ்டாண்டு, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு இது. வேறு பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. இது மாதிரி 4-5 இது இருக்குது. கடைகள்லாம் காட்டுறேன். சாந்தி கேட்டிருந்தீங்கல்ல, வேற நம்மளோட நேயர் கேட்டிருந்தீங்க, சாந்தி ஸ்வீட். பாருங்கள், நிறைய அல்வா கடைகள்லாம் இருக்குது. நாங்கள் போகையில் வாங்கிட்டு போவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒவ்வொரு கிலோ அல்வா வாங்குவோம், வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பாருங்கள். பஸ்ஸெலாம் நிற்கிது. நான் வந்து இங்கேருந்து எங்களுக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சி போகணும். ஓகேவா? இந்த பலூன் எவ்வளவு? 10 ரூபாயா? இதே மாதிரி இதையும் ஊதி 2 ரூபாய். எனக்கு எதுக்கு பூ ஊதி கொடு? இதே மாதிரி ஊதாதுக்கா, நான் ஒரு நானே ஏமாந்து ஊது ஊதி கொடு. இதே மாதிரி ஊதாது. அப்ப போ, ஊதாதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பலூன் வந்தா வாங்காதீங்க, கையில கொடுத்துருவாங்க, ஏமாத்திருவாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த பலூன் வாங்கி ஏமாந்துருக்கீங்களா? பாருங்க, ஆமா, திருநெல்வேலி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பலூன் கொடுத்து ஏமாந்துருவாங்க. ஊதி ஊதி காட்டுங்கன்னு சொல்ல ஊத மாட்டாங்க. இப்ப நான் கூட கேட்டேன் பாருங்க, ஊதி கேட்டேங்க, போக மாட்டேன்ருச்சு. இது ஒரு சோக்கு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு விழிப்புணர்வு தான் உங்களுக்கு. என்னோட சப்ஸ்கிரைபர் யாருமே வாங்கிடாதீங்க. நீங்களும் சொல்லுங்க, திருநெல்வேலி போனால் இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஏமாளி வராம பாருங்க, இந்த ஏமாத்துக்காரன் வரான் பாருங்க. இவனுங்க எல்லாமே மகாராஷ்டிரா, குஜராத்து இந்த மாதிரி ஏரியாவில் வர புறம்போக்கு பயலுங்க. நம்மளாம் ஏமாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏமாறக்கூடாது. தூத்துக்குடிக்காரங்க நம்மளாம் ஏமாறக்கூடாது. மதுரைக்காரங்க யாரும் ஏமாந்துடாதீங்க. எல்லா மக்களும், தமிழ்நாட்டு மக்களும் ஏமாறாதீங்க. நம்ம ஏற்கனவே நிறைய ஏமாந்துட்டோம். ஆமாம், அதனால் இது ஒரு விழிப்புணர்வு, ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு தான். பாருங்கள், வீடியோ எடுக்கல, இது ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கெல்லாம். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்க, ஓகே, நிறைய வீடியோலாம் எடுத்துட்டேன், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் சுல்தானியா, இது ஜூஸ் கடை, ஹோட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய், அடுத்தடுத்த வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது இந்த பக்கம், இது பஸ் ஸ்டாண்டு தான், இந்த சைடும் போலீஸ் வேணு. ஏதோ ஒன்றா பிரச்சனைக்குனா டக்குன்னு வருவாங்க. சரி, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமும் கடைங்கள்லாம் இருக்குது, அல்வா வாங்கினா வந்து வாங்கிக்கோங்க. ஒரு கிலோ வந்து, ஒரு கிலோ எவ்வளவு? 1200ஆ? 200 ரூபாயா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிலோ 200 ரூபா தான், ஒரு கிலோ 200 ரூபா தான். ரொம்ப சீப்பாக இருக்குது, தரமாக இருக்கும், வந்து வாங்கிக்கோங்க. கடை நெல்லை அல்வா கடை. ஓகேவா? சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.